சவுதியில் கடையிலுக்கு மேலே ஆமை வடிவில் பிரமாண்டமாக மிதக்கும் நகரத்தை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது ரூபாய் அறுபத்தைந்து கோடி செலவில் கட்டப்படும் இந்த நகரத்தில் பத்தொன்பது தனி பங்களாக்கால் அறுபத்தி நாலு அடுக்குமாடி குடியிருப்புகள் மல்டிபிளக்ஸ் தியேட்டர்கள் உள்ளிட்ட ஏராளமான வசதிகள் இருக்கின்றன இதுவரை உலகில் வேறு எங்கும் கடலில் இத்தனை பெரிய மிதக்கும் நகரத்தை யாரும் வடிவமைத்தது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது உலகில் ஒரு பக்கம் பொருளாதாரம் மந்த நிலை பணவீக்கம் எல்லாம் இருந்தாலும் மறுபுறம் பணம் பிடித்த மனிதர்களின் வசதிக்காகவும் அவர்களை ஈர்ப்பதற்காகவும் பிரமாண்டமான தான் இருக்கின்றன கொண்டுதான் துபாயில் கடலுக்குள் ஒரு குட்டி தீவை கட்டப்பட்டுள்ள உலக பணக்காரர்களின் வசிப்பிடமாக உள்ளது அதே போல் துபாயில் செல்வந்தர்களின் பொழுதுபோக்காகவே பான் இலாவை போல ஒரு பிரமாண்ட ரெஸ்டாரண்ட் கட்டப்பட்டு வருகிறது இவ்வாறு உலக செல்வந்தர்களை குஷிப்படுத்தும் அறிவிப்பை தான் சவுதி அரேபியா வெளியிட்டுள்ளது அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள கடலின் மீது ஒரு பிரம்மாண்டமான மிதக்கும் நகரம் அமைக்கப்பட உள்ளது இத்தாலியில் டிசைன் ஸ்டுடியோ நிறுவனம் சார்பாக இந்த நகரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்த நகரத்தின் மாதிரியும் அங்கு வரப்போகும் வசதிகள் குறித்தும் ஒரு ப்ளூ பிரிண்டை லசாரணி வெளியிட்டது இந்த நகரத்துக்கு பாங்கியூஸ் என்ற பெயரை சவுதி கூட்டியுள்ளது

பங்களாக்கள் மற்றும் அறுபத்தி நாலு அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கும் இந்த பாங்கியாஸ் நகரில் வணிக வளாகங்கள் மல்டிபிளக்ஸ் திரையரங்குகள் விளையாட்டு மைதானம் பீச் கிளப் ரூப்டாப் கார்டன் உள்ளிட்ட வசதிகள் இருக்கின்றன மொத்தம் அறுபதாயிரம் வரை தான் இங்கு தங்கலாம் இந்த பாங்கோஸ் நகரம் ஒரு கப்பலை போல உலகம் முழுவதும் பயணிக்க உள்ளதாக சவுதி அரசு தெரிவித்துள்ளது மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த நகரம் செல்லும் என கூறப்படுகிறது இந்த நகரத்துக்கு தேவையான மின்சாரம் கடல் அலைகள் மற்றும் சூரிய ஒளியில் இருந்து பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நகருக்குள் அனைத்து பகுதிகளுக்கும் பயணிக்க கார் வசதி இருக்கிறது இது தவிர சிறிய படகுகள் ஜெட் விமானங்களும் அங்கு கொண்டு வரப்பட உள்ளன இந்த பிரம்மாண்ட நகரத்தின் கட்டுமான பணி விரைவில் தொடங்க உள்ளது இதை முழுவதாக கட்டி முடிக்க எட்டு ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது நன்றி